பிஸ்மில்லாஹ் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்குரானின் மொழி அழகியல் பற்றி நாங்கள் கற்று வருகின்றோம் பல்வகையான மொழி அழகியல் சம்பந்தமான வசனங்களை நாங்கள் இதுவரை உங்களுக்கு விளக்கி இருக்கின்றோம் அந்த வகையில் இன்றும் ஒரு புதிய மொழி அற்புதத்தை நாங்கள் விளக்க முனைகின்றோம் இந்த அல்குருவான் வசனத்தை சற்று அவதானியுங்கள் ஈமான் கொண்டவர்களே இதா அல்லாஹின் பாதையிலே நீங்கள் புறப்படுங்கள் என்று கூறப்பட்டால் தும் இலல் ஆரதி நீங்கள் பூமியின் பால் சாய்ந்து விடுகிறீர்களே உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று அல்லாஹு தாலா கூறப்படுகின்றான் இந்த வசனத்திலே ஆறுதி பூமியிலே நீங்கள் சாய்ந்து விடுகின்றீர்கள் பூமியிலே அப்படியே நீங்கள் அமர்ந்து விடுகின்றீர்கள் என்ற சொற்பிரயோகத்தை கூர்ந்து அவதானிக்கின்ற போதும் அரபிக் மொழியிலே சகீல் என்ற சொல் சுமை பாரம் என்கின்ற கருத்திலே பிரயோகிக்கப்படுவதை பார்க்கலாம் இஸ்ஸாக்கள் தும் நீங்கள் பூமிக்கு சுமையாக பூமியிலே அவ்வாறே பாரமாக இருந்து விடுகின்றீர்கள் என்று அல்லாத்தாலா குறிப்பிடுகின்றார் இந்த இடத்திலே பூமியில் என்று வருகின்ற போது அரபு மொழியிலே அல்லது அலல் மொழியிலேரு என்றுதான் பிரயோகித்திருக்க வேண்டும் ஆனால் இந்த வசனத்தில் இசாக்கல என்ற வினையோடு அலா என்ற இடைச்சொல்லுக்கு பதிலாக அல்லாஹுத்லா ஏன் இலா என்ற இடைச்சொல்லை பயன்படுத்தியிருக்கின்றான் என்பது மொழி அழகியலில் கருத்தாலத்தில் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்வதாக இருக்கின்றது அரபு மொழியிலே ஹர்ஃப் இலா என்று சொல்லுகின்ற அந்த இடைச்சொல் ஹர்புன் யுஃபீது யுஃபீது இலகாய ஒரு இலக்கை ஒரு அடைவை ஒரு முடிவை குறித்து காட்டுவதற்கு பயன்படுத்துகின்றது உதாரணமாக ஜஹப்து மின் கொழும்பு இலா கெந்தி என்று சொன்னால் நான் கொழும்பிலிருந்து கெண்டிக்கு கெண்டிதான் என்னுடைய அடைவு என்னுடைய நோக்கம் என்னுடைய முடிவு இலா கெண்டி நான் கெந்திக்கு சொல்கின்றேன் என்பதுதான் அர்த்தம் எனவே இலா என்பதை ஒரு முடிவை ஒரு இலக்கை ஒரு வரையறையை ஒரு நோக்கத்தை குறித்து காட்டுவதற்காக பயன்படுத்துகின்றது இந்த இடத்தில் அல்லாஹு தாலா இசா அக்கல அலா என்று பிரயோகிக்காமல் இலா என்று பிரயோகிக்கின்றான் ஏனென்றால் அவர்கள் அல்லாஹின் பாதையில் புறப்படுங்கள் என்று சொன்னால் அவர்கள் பூமியின் மீது சாய்ந்து விடுவார்கள் என்று அல்லாஹுத் தாலா கூறிவிடவில்லை மாற்றமாக அவர்களுடைய நோக்கமே பூமியில் அவ்வாறே இருந்து விடுவதுதான் அவர்களுடைய இறுதி முடிவே கடைசி டாகட்ட இறுதி அடைவே பூமியில் அவ்வாறு அமர்ந்து இருப்பதையே குறிக்கின்றது எனவே தான் இஸ்ஸா கழுத்தும் இழல் அறுது என்று அல்லாஹுத் தாலா குறிப்பிடுகின்றன எனவே அவர்களுடைய நோக்கம் அல்லாஹினுடைய பாதையில் அழைக்கப்பட்டால் அதற்கு புறப்படுவது அவர்களுடைய நோக்கம் அல்ல அதற்காக எழுந்து அதற்காக முயற்சிப்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல அவர்களுடைய நோக்கமே பூமியில் அவ்வாறே இருந்து விடுவது தான் எனவே அந்த யுஃபீது ஒகாயா அவர்களுடைய இலக்கை குறித்து காட்டுவதற்கு அல்லாஹு தாலா இந்த இடத்திலே இலா என்ற ஹரஃபை முற்படுத்திருக்கின்றான் அனி அஹமதுல்லா ரபிள்ளமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்